தத்துவம் இல்லா தலைவர்கள் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்கும், அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது அப்படின்னு சொல்லி. ஸோ தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை தான் உருவாக்க முடியும்னு கேட்டால் அது யாரை வேணாலும் சொல்ல முடியும். இப்போ சீமான் வந்து ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறார். சீமானுக்கு வந்து ரசிகர் யாரும் கிடையாது, முழுக்க முழுக்க ஒரு இயக்குனர். பெரிய பேரழகோ இல்லை பெரிய கவர்ச்சியோ அதெல்லாம் கிடையாது, எந்த சினிமா கவர்ச்சியும் இல்லை. ஆனால் ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறார். இந்த பேச்சை கேட்டு ஒரு ஈர்க்கப்பட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் ரசிகர்கள். ஏன்னா அந்த தத்துவம் இங்கே காலகாலமாக இருக்குது இவர் பேசுகிற அந்த முறையான முறையால் ஈர்க்கப்பட்டு அவங்க ரசிகர்கள் ஆகிட்டாங்க. தமிழ் தேசியத்தை வந்து வேற ஒருத்தர் முன்மொழிகிறார் சொன்னோம்னா அப்படியே பறவைகள் வேடந்தங்க பறவைகளும் தர்றாங்க. இப்போ புரியுதுங்களா, வெற்றிமாறன் சொன்னது வந்து நீங்கள் விஜய்க்குன்னு சொல்கிறீங்கல்ல, அது விஜய்க்காகன்னு கிடையாது, சீமானுக்கும் பொருந்தும், சீமானுக்கும் பொருந்தும். இப்போ அங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா இல்லை தத்துவத்தால் மட்டுமே ஈர்க்கப்பட்டவர்களாக இருக்கும், நாம் தமிழர் தத்துவத்தால் மட்டுமே ஈர்க்கப்பட்டவர்களாக இருந்தாக்கா ஏன் வந்து அங்கேருந்து இன்னொரு அப்படியே அந்த இன்னொரு இடத்துக்கு மாறுறாங்க? இன்றைக்கி புதுசாக வந்திருக்க விஜய் வந்து கிட்டே ஏன் மாறுறாங்க? ஜார்ஜ் பெர்னாண்டஸ்க்கும் தொடர் கலியபெருமாளுக்கும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. ஆனால் அவர் சமரசம் பண்ணிக்கிட்டாரு, பாதுகாப்புத்துறை அமைச்சராக ஆனார். இவர் கடைசி வரைக்கும் சமரசம் பண்ணல, சிறை கொட்டடியை அனுபவித்தார், வாழ்க்கையே இழந்தார். குடும்பத்தையே வந்து அதிகார வர்க்கம் செதைச்சிருக்கு, குடும்பத்தையே துவம்சம் பண்ணியிருக்கு. இன்றைக்கி ஒரு வெற்றிமாறன் வந்து இப்படி ஒரு படம் எடுப்பான்னு யாராவது நினச்சாங்களா? அவருடைய அது எந்த அளவுக்கு அவர் சமரசம் பண்ணிப்பார்ன்ற தெரியல. வெற்றிமாறன் முழுமையாக சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அவருடைய வாழ்க்கை நடந்தது சில நேரங்களில் சினிமாவுக்காக சில விஷயங்கள் தியாகம் பண்ணக்கூடிய சூழல் வரும். ஜப்பான் ஒரு படம் வந்துச்சு, கிருஷ்ணன் ஒரு திருடன் நினைக்கிறேன், நகைக்கடையிலாம் திருடுறது தான் வேலை, கடைசியாக எய்ட்ஸ் வந்து செத்து போயிட்டான். ஆனால் அவனுடைய கதையை வந்து எடுத்து ஜப்பான் ஒரு படம் எடுத்தாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இப்படியான ஒரு போராளியை வந்து கொண்டு வந்து நம்ம மக்கள்கிட்ட நம்ம முன்னாடி வைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு பாட்டில் முடியாது, ரெண்டு பாட்டில் அதை காட்டுறாங்க. விஜய் சேதுபதியோட படம் வந்து சைனாவில் வந்து 40,000 தேட்டரில் வெளியிட்டிருக்காங்க, அந்த மகாராஜான்ற படம். எல்லாரும் அழுதுனே பார்க்குறாங்க அந்த படத்தை. நான் பார்க்குறேன் கேட்டால் அது எவ்வளோ பெரிய இப்போ புரியுதுங்களா, கலைஞனுக்கு வந்து மொழின்றது வந்து ரெண்டாம் பட்சம்தான். கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஷேகுவர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். விடுதலை 2 பாகம் 2. பாகம் 1 வந்து ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு படம்னு சொல்லலாம். 2 பாகத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த ட்ரெய்லர் நேற்று லான்ச் ஆச்சு, ஊடகம் முழுக்க பொதுமக்கள் மத்தியில் முழுக்க அந்த ட்ரெய்லர் தான் பேசுபொருள். என்னென்னா அதில் ஒரு வசனம், தத்துவம் இல்லா தலைவர்கள் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்கும், அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு உணர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு ஒரு டைலாக்காக நான் பார்க்குறேன். எல்லாரையும் எல்லாருக்குள்ளேயும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பாக இதை யாரை குறிப்பிட்டு இது இவர் சொல்கிறாருன்றதை தாண்டி இது எல்லாருக்குமே பொருந்தும் தான் பார்க்குறேன். என்னென்னா நீங்களும் நிறைய இடத்துல வேலை செஞ்சுருக்கீங்க, தொழிற்சங்கம் அங்கே ஒரு ஒரு தலைவராக செயல்பட்டு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கீங்க. யாராக இருந்தாலுமே ஒரு தத்துவம்ன்றது இருக்கணும், அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும், அதுதான் தலைவனுக்கான ஒரு முதல் ஒரு ஒரு தகுதியே அதை சொல்லியிருக்காரு. இங்கே இது பரவலாக என்ன பேசப்படுதுன்னா இது விஜயை நோக்கி எழுப்பப்பட்ட ஒரு ஒரு விமர்சனம், அவருக்கான ஒரு கேள்வி இது அப்படின்னு பார்க்கப்படுது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை இது ஒரு இந்த ஒரு வார்த்தை அழுத்தமான ஒரு வார்த்தை. தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை தான் உருவாக்க முடியும், முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. இது வந்து ஒரு படைப்பாளியோட இதயம் மூளையும் சேர்ந்து ஒரு வார்த்தையாக வெளிப்பட்டிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு அருமையான ஒரு சிந்தனை, நல்ல சிந்தனை. அந்த சிந்தனை வந்து வந்து சிந்தனைக்கு காரணமே வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு இதயம் இருந்தால் அப்படியான ஒரு சிந்தனை வந்திருக்கு. இதயமும் அறிவும் சேர்ந்து ஒரு வார்த்தையாக வெளிப்பட்டிருக்குன்றதை நான் பார்க்குறேன். இதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து விஜய்க்கு தான் சொல்லப்பட்டதா அப்படின்ட்டு நான் ஒரு குறுகிய பார்வையில் பார்க்க முடியல. இது விஜய்க்காக சொல்லப்பட்டதா அப்படின்னு, விஜய்க்காக சொல்லப்படுதுன்னு கேட்டால் தலைவர்கள்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். நடிகர்னே டைரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் தலைவர்கள் தத்துவம் இல்லாத தலைவர்கள்னு சொல்கிறார். ஸோ தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை தான் உருவாக்க முடியும்னு கேட்டால் அது யாரை வேணாலும் சொல்ல முடியும். தத்துவம் இல்லாத தலைவர்கள் வந்து ஒரு உணர்ச்சி வசமாக இப்போ நான் இப்படி டைரெக்டாக எப்பவுமே நேரடியாக சொல்லி பழக்கம். இப்போ நீங்கள் விஜய் தான் சொல்லியிருக்கிற கேட்டால் விஜய் வந்து சமீபத்தில் அரசியல் வந்தவர், அவர் நீங்கள் தலைவராக கூட நீங்கள் வந்து அவர் பிரகடனம் பண்ணிட்டால் கூட அவர்கிட்ட வந்து தத்துவமே இல்லை, அவர் ரசிகர்கள் தான் உருவாக்க முடியும்னா ஏற்கனவே உருவாக்கப்பட்டவர்கள் தான் ரசிகர்கள். நல்லா புரிஞ்சுங்க, விஜய்கிட்ட ஏற்கனவே ரசிகர்கள் இருக்காங்க, ஒரு நடிகராக ரசிகர்கள் இருக்கிறாங்க. அப்போது தத்துவம் இல்லாத தலைவர்கள்
ரசிகர்களை தான் உருவாக்க முடியும்னா இனிமேல் புதுசாக ரசிகர்கள் ஒரு ஆல்ரெடி ரசிகர்கள் இருக்கிறாங்க. இங்கே தான் இங்கே ரொம்ப இன்டெப்த்தாக பார்க்க வேண்டியது இருக்கு. எம்ஜிஆர் வந்து ரொம்ப தத்துவங்களை திரைப்படத்திலேயே பேசினவர். அவர் ஒரு திரைப்பட நட்சத்திரம்ன்றதை தாண்டி அவர் தத்துவத்துக்காகவே ரசிகர்கள் இருந்தாங்க எம்ஜிஆர் அவர்கள். கரெக்ட். அதை நம்ம இங்கே யோசிக்கலாம். இங்கே நல்லா புரிஞ்சுங்க. அவர் பேசுகிற தத்துவங்கள் வந்து வேறு. அந்த தத்துவத்துக்கு பின்னாடி வந்து பாடலாசிரியர்கள் இருந்தாங்க, வசனகர்த்தாக்கள் இருந்தாங்க. ஆனால் அவர் எனக்கு இந்த மாதிரியான ஒரு இது வேணும் அப்படின்னு சொல்லி அவர் இன்சிஸ்ட் பண்ணி டைரக்டர்கிட்டையும் வசனகர்த்தாக்கிட்டையும் கேட்டிருக்க எம்ஜிஆர் அவர் கேட்டு. அது காரணம் அவர் ஒரு இயக்கத்தின் கீழே இருக்கிறார். அவரை வழிநடத்தின தலைவர்கள் பெரியார், அண்ணாதுரை இவங்கெல்லாம் பெரிய திராவிட இயக்க தலைவர்கள் வழிநடத்துறாங்க. அப்போ ஒரு இயக்கத்தை சார்ந்திருக்கிறார். அந்த இயக்கம் வந்து இயக்கத்துக்குன்னு தத்துவம் இருக்கு, அதை பின்பற்றுறார். ஆனால் பட் விஜய் வந்து அப்படி கிடையாது. ஓகே. விஜய் வந்து அந்த ட்ராக் இவருக்கு பொருந்தா, அந்த ட்ராக் இவருக்கு பொருந்தாது. இங்கே வந்து ஒரு தலைவராக பிரகடனம் பண்ணிட்டால் கூட வந்து தத்துவம் இல்லாத தலைவர் ஒரு புதிய தத்துவத்தை முன்வைக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன், அந்த தத்துவமே தெளிவில்லாத தத்துவமாக இருக்கிறது தான் இன்னும் வந்து போகலை மனசில், மக்கள் மனசில் ஆழமாக போகலை. அங்கே ரசிகர்கள் இருக்க உருவாக்குறாரான்னு கேட்டேன். இப்போ புதுசாக ஒருத்தர் இருக்கிறார். இப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் சீமான்கிட்ட வந்துருங்க. இப்போ சீமான் வந்து ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறார். சீமானுக்கு வந்து ரசிகர் யாரும் கிடையாது, வந்து முழுக்க முழுக்க ஒரு இயக்குனர், பெரிய பேர் அழகோ இல்லை பெரிய கவர்ச்சியோ அதெல்லாம் கிடையாது, எந்த சினிமா கவர்ச்சியும் இல்லை. ஆனால் ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறார். அந்த தத்துவத்தை முன்வைக்கும் போது பார்த்திங்கன்னா அவர் பேரை அந்த பேச்சை கேட்டு ஒரு ஈர்க்கப்பட்டு போகிறாங்க பார்த்திங்களா, அவங்கெல்லாம் ரசிகர்கள். அவங்கெல்லாம் ரசிகர்கள். ஏன் ரசிகர்கள் சொல்கிறேன், ஏன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரசிகர் முத்திர குத்துறேன்னா, இந்த தத்துவத்தால் அவங்க ஈர்க்கப்பட்டாங்களா அப்படின்னு கிடையாது. தத்துவத்தை ஒரு பேசக்கூடிய அந்த முறை இருக்குல்ல, இப்போ தமிழ் தேசியன்றது ஒரு என்ன சொன்ன ஒரு தத்துவம், அந்த தத்துவத்தை பேசக்கூடிய முறைன்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா அந்த தத்துவம் இங்கே காலகாலமாக இருக்கு. இவர் பேசுகிற அந்த முறையால் ஈர்க்கப்பட்டு அவங்க ரசிகர்கள் ஆகிட்டாங்க. ஓகே. அந்த ரசிகர்களாக இருந்ததுனால தான் இப்போ வந்து ஒரு வேற ஒருத்தர் இந்த தமிழ் தேசியத்தை வந்து வேற ஒருத்தர் முன்மொழிகிறார் சொன்னோம்னா அப்படியே பறவைகள் வேடந்தாங்க பறவைகள் வந்துடுறாங்க. இப்போ புரியுது. வெற்றிமாறன் சொன்னது வந்து நீங்கள் விஜய்க்குன்னு சொல்கிறீங்கல்ல, அது விஜய்க்காகன்னு கிடையாது, சீமானுக்கும் பொருந்தும், சீமானுக்கும் பொருந்தும், உதயநிதிக்கும் பொருந்தும், உதயநிதிக்கும் பொருந்தும். இங்கே வந்து தத்துவம் வந்து திராவிட இயக்க தத்துவத்தை நீங்கள் சொல்லக்கூடிய முறைன்னு ஒன்று இருக்குல்ல, கலைஞருக்கு வந்து சொல்லக்கூடிய முறைன்னு ஒரு இருந்தது, அண்ணாதுரை சொல்லக்கூடிய முறைன்னு இருந்தது. திராவிட தத்துவத்தையே நான் சொல்லக்கூடிய திராவிட இயக்க தத்துவங்களையே அண்ணாதுரைக்கு ஒரு அதாவது தத்துவம் என்னுடைய முன்மொழியது திராவிடம் சொல்கிறது வேற, அதை உள்வாங்கி புரிஞ்சுக்கிட்டு வருதுன்னு வேற. இப்போ அங்கே வந்து பாருங்க சார், இப்போ ஒரு தத்துவம் இருக்குது, அதை முன்மொழியக்கூடியவங்க அண்ணா முன்மொழியார், அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து வழிமொழிகிறார். அடுத்தடுத்து வழிமொழியக்கூடியவங்க இருக்கிறாங்கல்ல, அந்த தத்துவத்தை நீங்கள் வந்து முழுமையாக வழிமொழியும் போது உங்ககிட்ட இருக்கிற அந்த ஈர்ப்புன்னு வரணும். இப்போ அது கலைஞர்கிட்ட இருந்தது, ஆனால் ஸ்டாலின்கிட்ட இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கலைஞர்கிட்ட இருந்த அளவுக்கு இல்லை. இது உண்மை, அவரே சொல்லி ஒத்துக்கிட்டார். சொல்லலாம், 1000 சொல்லலாம், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ், அதெல்லாம் வேற. ஆனால் தத்துவன்றது நிலைப்பாட்டாக இருக்குது சார், தத்துவன்றது நிலைப்பாட்டாக இருக்குது, அதை சொல்லக்கூடிய. அதே மாதிரி தமிழ் தேசியன்றது ஒரு தத்துவம், அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சீமான் பேசி அதனால் ஆதாயம் அடைஞ்சார். அதுதான் சீமான் ஆதாயம் அடைஞ்சார். இப்போ அங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா இல்லை தத்துவத்தால் மட்டுமே ஈர்க்கப்பட்டவர்களாக இருந்துச்சு, நாம் தமிழர் தத்துவத்தால் மட்டுமே ஈர்க்கப்பட்டவர்களாக இருந்தாக்கா ஏன் வந்து அங்கேருந்து இன்னொரு அப்படியே அந்த இன்னொரு இடத்துக்கு மாறுறாங்க? இன்னைக்கு புதுசாக வந்திருக்க விஜய் வந்து கிட்டே ஏன் மாறுறாங்க? அப்போது இந்த இடத்துல வந்து அங்கே தாண்டி நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி சீமானுடைய அந்த கவர்ச்சியான பேச்சுகள் அதுதான். இப்போ ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய விதம்னு ஒன்று இருக்குது சார், சரிங்களா, சொல்லக்கூடிய விதம்னு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்படி சொன்னால் ஸ்ட்ரைட்டாக இப்படி சொல்லிட்டா கரெக்டாக புரிஞ்சிடும். பாக்யராஜ் வந்து ஒரு படத்தில் வந்து இந்த அம்மானு இந்த பசுமாடு கத்துறது வித்தியாசப்படுத்தி காட்டினார். எல்லா எதுக்கு எதை ஒப்பிடணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. அம்மான்ற வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ணுக்குட்டியை பிரிஞ்ச வந்து மாடு வந்து அம்மானு கத்துறதுக்கும் சென்னைக்கு போகக்கூடிய அந்த மாடு வந்து அம்மான்னு கத்துறதையும் வித்தியாசப்படுத்தி கட்டார். அதே மாதிரி ஒரு பாடலில் கூட பார்த்தீங்கன்னா 6-6 6-7 இது தாலாட்டு, அதையே ஊர்வசி வச்சு எப்படி பாட வச்சார்ன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ புரியுதுங்களா? அந்த மாதிரி கட்டினா இந்த ஒரு தத்துவத்தை வந்து சொல்லக்கூடிய விதங்கள் இருக்குல்ல, ஈஸியாக இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் இவர் சொன்னதுன்னு உண்மை தான். ஆனால் அந்த தத்துவத்துக்காக வந்திருந்தாங்கன்னா பரவாயில்ல, அந்த பேச்சாற்றலுக்காக வந்து என்ன சீமானு கேளுங்கன்னு கேட்டிங்கன்னா சீமான் நல்லா தத்துவம் பேசுனாங்கன்னு சொல்லவே இல்லை. சீமான் நல்லா பேசுனாருங்கன்னு சொன்னாங்க, எல்லாருக்கும் உண்டுது. வைகோ என்னங்க பேசுனாரு, திராவிட சித்தாந்தம் பற்றி இல்லைங்க, ஒரு வேலூரில் போனவொடனே அந்த வேலூர் மண்ணோட மகிமையை சொன்னார், திருச்சிக்கு போன திருச்சியில் வந்து அந்த மலைக்கோட்டை மண்ணை பற்றி வந்து சொன்னார், அப்படிலாம் பேசவே இல்லை. வைகோ நல்லா பேசுனார்.
இப்படி வெறும் பேச்சாற்றல் மட்டுமே வச்சுக்கிட்டனா அங்கே ஈர்க்கப்பட்டு போனவங்க நிரந்தரமாக இருக்க முடியும், தத்துவத்தால் ஈர்க்கப்பட்டால் நிரந்தரமாக இருக்க முடியும். அதை தான் வந்து இங்கே இங்கே வந்து இந்த நேரடியாக சொன்னா இது வந்து முழுக்க முழுக்க விஜய்க்கு மட்டுமே பொருந்தாது, எல்லாருக்குமே பொருந்தும். நீங்கள் வெறும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பேச்சாற்றல் மட்டுமா நீங்கள் ஈர்த்தீங்கன்னா அதுக்கு நிலையாக நிற்க மாட்டாங்க, நாளைக்கே மாறிடுவாங்க. ஒன்று ரெண்டாவது இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன், வெறும் தத்துவம் மட்டுமே இது எனக்கு உள்ள அனுபவத்தில் நான் சொல்கிறேன், வெறும் தத்துவங்கள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏழையோட அந்த வயிற்றை வந்து நிரப்பாது. நீங்கள் நீங்கள் பசிக்கிறவங்கிட்ட போய் நீங்கள் தத்துவம் பேச முடியாது. பசிக்கிறவங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தத்துவம் பேசுனீங்கன்னா அது ஏற்ற சுரக்க மாதிரி ஆகிடும். அப்போது இங்கே உள்ள வாழ்வியலுக்கு ஏற்ற மாதிரி இந்த தத்துவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கணும். நீங்கள் சொல்லக்கூடிய தத்துவம் வந்து இங்கே இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நீங்கள் பார்த்துங்க, அன்றைக்கி வந்து மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரேடியாக போட்டு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அந்த கேபிட்டலிசம்னு சொல்லிட்டு முதலாளி தோன்றது அந்த கொள்கையை வந்து கடுமையான வந்து எதிர்ப்பான கொள்கைகளை கடுமையாக முன் வச்சார். இன்றைக்கி அது வந்து ஜெயிக்குமான்னு கேட்டால் இன்றைக்கி தோற்றுரும். ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் முதலாளின்றது, முதலாளிக்கு கீழே தொழிலாளின்றதை வந்து ஒரு பெரிய அளவில் பேசப்பட்டது. இன்றைக்கி எல்லாருமே முதலாளிகள்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் தாராள பொருளாதார மையம்னு சொல்கிறது அதுதான். ஸோ இன்றைக்கி உள்ள காலகட்ட சூழல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே முதலாளி. இப்போ உதாரணத்துக்கு வெற்றிமாறனே எடுத்துங்க, இந்த படத்தில் எடுத்த அவரே உதாரணத்துக்கு எடுத்துலாம். இன்றைக்கி அவர் வந்து ஒரு இயக்குனர், 10 படம் இயக்கிட்டார்னா நாளைக்கு ஒரு படத்தை தயாரிக்கிறாருனா அவர் முதலாளி ஆகிடுவார். ஸோ அவர் ஒரு இயக்குநருக்கு வந்து நாமினேட் பண்ணுவார், அந்த இயக்குனர் வந்து தொழிலாளியாக இருப்பார். நாளைக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா 2 படம் 4 படம் இட்டாச்சுன்னா அவர் வந்து முதலாளியார். ஸோ இதுதான் இன்றைக்கி காலச்சூழல் வந்து கேட்டிங்கன்னா தத்துவங்கள் வந்து காலத்துக்கு ஏற்றப்பட மாறிக்கிட்டே இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஒரு தத்துவத்தை வச்சு இதை நீங்கள் பண்ணிங்கன்னா அது வரட்டு கோட்பாடாயிடும். இதுதான் நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் திணிச்சிங்கன்னா அது. ஆனால் அந்த ட்ரெய்லரில் அந்த படத்தோட கதையை விட்டுருவோம், அதை பற்றி பேசுகிறதுக்கு அது ஒரு தனி இது. ஆனால் அங்கே இன்னொரு இதுவும் சொல்லப்படுது, ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட நிற்கிறவங்களும் நம்ம தோழர்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுறது ஒன்று. அப்போ தத்துவம் இல்லாத தலைவர்கள் வந்து ரசிகர்களை தான் உருவாக்க முடியும், அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. இது வந்து ரெட் ஜெயிண்ட்டு இதில் இருக்குது ஒரு பங்கு. இப்போ இது திமுகக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி ஒரு இது இது காலங்கள் பேசப்படுது. நிச்சயமாக வரும் சார், அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ புரியுதுங்களா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு தத்துவமே நான் சொல்கிறேன், அதை நீங்கள் மக்கள்கிட்ட திணிக்க முடியாது. மக்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மக்கள் அதை ஏற்றுக்கணும் ஒரு தத்துவத்தை. நீங்கள் சொல்லக்கூடிய தத்துவங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்கள் வந்து நீங்கள் சொல்லலாம், மலையை சிதைக்கக்கூடாது, மலையை வெட்டக்கூடாது, மலையை பாதுகாக்கணும் எல்லாம் சொல்லுவீங்க சரிங்களா. ஆற்று படுகையிலேருந்து மணல் எடுக்கக்கூடாது சொல்லுவீங்க. இன்றைக்கி எப்படி இன்றைக்கி வான உயர்ந்த கட்டடங்கள்லாம் எப்படி இருக்குது, மணல் இல்லாமல் எப்படி இருக்குது சொல்லுங்கள். இல்லை குறிப்பிட்ட அளவை விட கொள்ளையடிக்கிறது தான் அதுதானே சொல்ல, அதுதான் இப்போ புரியுது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்போது கொள்கையிலையும் தத்துவங்களையும் சில மாற்றங்கள் செய்யப்படுது. மாற்றங்கள் இருக்கலாம், சமரசம் அதுதான். இல்லை இல்லை இல்லை, இன்றைக்கி இன்றைக்கி காலகட்டம் நீங்கள் சொல்கிறீங்க சமரசம், எந்த ஒரு தத்துவமும் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு சமரசம் பண்ணிக்கலன்னா அது ஜெயிக்காது. அதுக்கு நான் உதாரணமாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு காலகட்டத்தில் குறிப்பிட்ட சில விஷயங்களை சமரசம் பண்ணி தான் ஜெயிக்க முடியும். இப்போ நீங்கள் சமரசமே இல்லைன்னா அது வந்து அந்த தத்துவம் வந்து தோற்று போயிடும். நான் உங்களுக்கு சின்ன விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு ஜார்ஜ் பர்னாண்டஸ் வந்து ஒரே காலகட்டத்தில் இன்றைக்கி இந்த படத்தில் வந்து கதாநாயகனாக எடுக்கிறாங்களே, அந்த கதையிலேருந்து எடுக்கிறாங்களே தோழர் கலியபெருமாள், தோழர் கலியபெருமாளும் ஜார்ஜ் பர்னாண்டஸும் ஒரே காலகட்டத்தில் வந்து உருவான தலைவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான சிந்தனை தான். டைரெக்டாக சொல்லாமே ஒரு நக்சல்பாரி இயக்கத்தை சார்ந்தவங்க தான் இவங்க, நக்சலைட் மைண்ட் திங்கிங் தான் இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே. ஏன்னா நம்மளும் கிட்டத்தட்ட ஒரு நக்சலைட் மாதிரி தான், ஏன்னா அப்படி ஒரு முத்திரை குத்தி தான் என்னை தூக்கி சண்டகம் தூக்கி வெளியே போடும்போது கேட்டால் இவன் நக்சலைட்டுன்ட்டானுங்க. ஸோ யாருக்குமே சமரசம் பண்ணலைன்னா அவன் நக்சலைட்டு, அப்படிதான் என்னை தூக்கி சண்டகம் தூக்கி என்னை வெளியே தூக்கி போடும்போது அதுதான் அப்படி தான் போட்டானுங்க. இவன் நக்சலைட்டுன்ற முத்திரை குத்தி தான் தூக்கி போட்டால் அதை பற்றி நான் பெருமையாக நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். ஆனால் எதுக்காக சொன்னால் ஜார்ஜ் பர்னாண்டஸ்க்கும் தோழர் கலியபெருமாளுக்கும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. ஆனால் அவர் சமரசம் பண்ணிக்கிட்டார், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆனார். இவர் கடைசி வரைக்கும் சமரசம் பண்ணல, சிறை கொட்டடியை அனுபவித்தார், வாழ்க்கையை இழந்தார், மனைவி பிள்ளைகள்லாம் கஷ்டப்பட்டாங்க, கடுமையாக கஷ்டப்பட்டாங்க. இல்லை தியாகத்துக்கு கிடையாது பேர் இதுதான், இதுதான் பேர். ஆனால் அதே வந்து நான் ஒரு ஒரு வரலாறு இவரை பற்றி அங்கே அந்த ட்ரெய்லர்லேயே வருது. ஆமாம், கைது பண்ண யாருன்னு தெரியும், கண்டிப்பாக என்னென்னு எங்கே பிறந்தா எதுக்காக இப்படி மாறினான்னு சொல்ல வேண்டியது இருக்கும். இந்த தத்துவத்தை அழிக்கவே முடியாது, இவன் ஒரு புக் எழுதுவான் அதுதான் சார், அதை 30 வருஷம் கழிச்சு ஒருத்தன் படித்து அவனும் அதை பின்பற்றுவான்னு சொல்லி அதை கடத்துறது இருக்குல்ல, அந்த தத்துவத்தை தலைமுறையை தாண்டி கடத்தி அந்த போராட்ட உணர்வை நிலைநிறுத்தி வைக்கிறதுல அதுதானே வெற்றி. அதுதான் சார், நான் 91 அவருடைய அவர் எழுதின மரணத்தை வென்றேன்னு சொல்லி புத்தகம் இருக்குல்ல, அதை நான் படிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு நண்பர் ஒருத்தர் கொடுத்தாரு.
ஸோ அந்த அதை படிக்கும்போது 91 நினைக்கிறேன் அதை படித்தாங்க. அதை படிக்கும்போது 91 93 சில ஞாபகம் இல்லை, 90s தான் அதை படிக்கிறேன் சரிங்களா. அப்போ அவர் உயிரோடு தான் இருக்கிறார், 2007 தான் இறக்குறாருன்னு நினைக்கிறேன் சார். அப்போ அதை முழுமையாக படித்து முடிக்கும்போது ரொம்ப மனசு பாரமாகிடுச்சு. கேட்டால் ஒரு குடும்பத்தையே வந்து அதிகார வர்க்கம் செதைச்சிருக்கு, குடும்பத்தையே துவம்சம் பண்ணியிருக்கு. அவரை நான் நினச்சிக்கிட்டேன், அவருடைய பின்புலம் என்ன எல்லாமே வருது அதில் சொல்கிறார்ல. ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கத்தில் வந்தால் வந்து அவர்களும் தோழர்கள் தான் சொல்கிறார் இல்லையா, அந்த வசனம் சொல்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து அது பெரிய விஷயம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாதி அமைப்பு சேர்ந்து அவர் ஒரு குறி இந்த இடத்துல தவிர்க்க முடியாமல் இதை நான் பதிவு பண்ணுறேன், ஒரு வன்னிய சமூகத்தை சார்ந்தவர் தான் அவர். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த சமூகத்தை பயன்படுத்திட்டு இன்றைக்கி எங்கேயோ போயிட்டாங்க, வந்து பல கோடீஸ்வரர்லாம் ஆன கதைலாம் இருக்குது நம்ம பார்க்குறோம் நம்ம. ஆனால் அவருக்கு அந்த சாதிய பார்வை இல்லவே இல்லை. இன்றைக்கும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்லணும், இன்றைக்கி ராமதாஸ் மேலே ஒரு பார்வை இருக்குது, அதே தோழர் கலியபெருமான் மேலே ஒரு பார்வை இருக்குது. அவர் தன்னை கம்யூனிஸ்டாக வந்து அடையாளப்படுத்திட்டால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை தாண்டி சர்வ மதத்தை சாதிகளை சார்ந்தவரும் மதத்தை சார்ந்தவங்களும் அவர் தூக்கி இன்றைக்கும் கொண்டாடுறாங்க. இன்றைக்கி ஒரு வெற்றிமாறன் வந்து இப்படி ஒரு படம் எடுப்பான்னு யாராவது நினச்சாங்களா? அவருடைய அது எந்த அளவுக்கு அவர் சமரசம் பண்ணிப்பாருன்ற தெரியல. வெற்றிமாறன் முழுமையாக சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அவருடைய வாழ்க்கை நடந்தது சில நேரங்களில் சினிமாவுக்காக சில விஷயங்கள் தியாகம் பண்ணக்கூடிய சூழல் வரும், சிலது மிகைப்படுத்தி காட்டுறதாகவும் இருக்கும். ஆனால் அவருடைய வாழ்க்கைன்றது வந்து கேட்டால் ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா வந்து செதைச்சி இருக்கிறாங்க, அந்த அதிகார வர்க்கம் செதைச்சி இருக்கின்றது தான் உண்மை அதை நம்ம பார்க்கும்போது. ஆனால் இப்படியான ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறாருன்றது ஒரு அடையாளமாக இந்த கதையை எடுக்கிறதுக்கு, முதல்ல இப்படியான ஒரு கதையை எடுக்கிறதுக்கு வெற்றிமாறனுக்கு வந்து ஒரு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும், நன்றி தெரிவிக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா அது இதுக்கு ஒரு தயாரிப்பாளர் இருக்கிறாருன்னா அவருக்கும் கூட இது வந்து நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா நம்ம கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், ஜப்பான் ஒரு படம் வந்துச்சு, கிருஷ்ணன் ஒரு திருடன் நினைக்கிறேன், அவன் வந்து வந்து நகைக்கடையிலாம் திருடுறதான் வேலை, கடைசியாக எய்ட்ஸ் வந்து செத்து போயிட்டான். ஆனால் அவனுடைய கதையை வந்து எடுத்து ஜப்பான் ஒரு படம் எடுத்தாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இப்படியான ஒரு போராளியை வந்து கொண்டு வந்து நம்ம மக்கள்கிட்ட நம்ம முன்னாடி வைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு பாட்டில் முடியாது, ரெண்டு பாட்டில் அதை காட்டுறாங்க. என்ன கேட்டவா மூணு பாட்டு நாலு பாட்டு கூட எடுக்க முடியும், ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய வாழ்க்கை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து துன்பங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து படிக்கவே முடியல சமயத்தில். ஏன்னா குடும்பமே விஜய் சேதுபதி இதில் எப்படி பிரதிபலிச்சிருக்காரு? கண்டிப்பாக நான் முதல் பார்ட் ஒன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கச்சிதமாக அந்த இது இருக்கும். இது வந்து இந்த நேர்மையாக இருக்கிறது, இந்த புரட்சிகரமான சிந்தனை இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த லெஃப்ட் பார்ட்டிகளுக்கே உரியதுன்ட்டு. அதில் நான் கூட நான் சொல்ல கேட்டால் இப்படியான ஒரு சிந்தனை இருக்கிறவங்களுக்கு தான் சார் இது வந்து. இதே நீங்கள் ரைட் விங்கில் உள்ளவங்க இல்லை வந்து வேறு இது மாதிரியான ஒரு முதலாளித்துவ சிந்தனை உள்ளவங்களுக்கு இல்லை சர்வாதிகார சிந்தனை உள்ளவங்களுக்கு இல்லை அதிகாரத்தை நேசிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோழர் கலியபெருமானுடைய இந்த படத்தை பார்த்தா இந்த விடுதலை பார்ட்டு 1 or 2 பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனால் இது ஒரு டேஸ்ட், இது இது இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம அதுதான் சொல்லணும். நேர்மையாக இருந்து கஷ்டப்படுறதுன்றது ஒரு டேஸ்ட்டு, உண்மையாக இருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வலியும் வேதனையும் சுமக்கிறதுன்றது ஒரு டேஸ்ட் சரிங்களா. ஒரு புரட்சிகரமான சிந்தனை என்பதே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஊற்று, அதுவும் கூட ஒரு மனிதனுக்குள்ள ஒரு இயல்பு. இதெல்லாம் வந்து ரசிக்க தொடங்கிட்டான்னு வச்சுக்க, தன்னைத்தானே ரசிக்க தொடங்கிட்டான்னா இந்த மாதிரியான படங்களை விரும்புவாங்க. இதை தான் நான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த வகையில் இவங்க எல்லாருமே ஒரே மாதிரியான கெமிஸ்ட்ரி உள்ளவளாக தான் நான் இருக்கிறேன். அந்த படத்தில் பங்களித்திருக்கிற அத்தனை பேருமே வெற்றிமாறன் உட்பட தயாரிப்பாளர் உட்பட விஜய் சேதுபதி எல்லாருமே வந்து இந்த லெஃப்ட் தாட்ஸ் உள்ளவங்க, லெஃப்ட் ஏதாவது கேட்டால் புரட்சிகரமான சிந்தனை உள்ள ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ள மனிதர்களாக தான் இருப்பாங்கன்றது என்னுடைய பார்வை. எனக்கும் அந்த பார்வை இருக்கிறதுனால உண்மையிலேயே இந்த படம் வந்து வெற்றி அடையணும், வெற்றி அடைய வைக்க வேண்டியது எல்லாருடைய கடமை. இதை இன்னும் சொல்லப்போனால் இப்போ நேரத்துக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. விஜய் சேதுபதியோட படம் வந்து சைனாவில் வந்து 40,000 தேட்டரில் வெளியிட்டிருக்காங்க, அந்த மகாராஜான்ற படம். எல்லாரும் அழுதுனே பார்க்குறாங்க அந்த படத்தை. நான் பார்க்குறேன் கேட்டால் அது எவ்வளோ பெரிய இப்போ புரியுதுங்களா, கலைஞனுக்கு வந்து மொழின்றது வந்து 2 பட்சம்தான் அங்கே வந்து பெரிய அளவுக்கு. அது மாதிரி கேட்டால் உலகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து வெற்றி அடையணுன்றது தான் என்னுடைய பார்வை. கண்டிப்பாக படத்தை பார்த்துட்டு தொடர்ச்சியாக இதை பற்றி பேசுவோம். மிக்க நன்றி சார். நன்றி சார்.